Surya, இது தேவையாடா? வேண்டா உட்டுடு. அது இல்லாடா. தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ருது. தாயி, உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எதுக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு? அது இல்லடா. உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலக எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டு அடி அப்படின்னு கேட்க போறா? இல்ல கேப்பா, கேப்பா, நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராஜி போய் கூப்பிட்டா? கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்கே? என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஆறு மாசம் கழிச்சு குழந்தைய இங்க கூட்டிட்டு வரணும், இல்லனா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தைய யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவர் ஆசா வரன் தாயி. சரி பொம்பளை பிள்ளையா, ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்துல நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் வாது விடுவாங்க, ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? பேர் வைக்கலாம். அழகி, தமிழ் அழகி. எப்படி இது சூரிய, உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல வேணாம். நீதான் சூர்யாவா? நான் யார் தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பசங்க சொன்னாங்க. தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜ் என் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு புருஷி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், டாக்ஸி ஸ்டாண்ட் யூனியன்ல சேர்த்து விட்டேன். 10 வருஷம் நான் போட்ட உப்ப சாப்பிட்டுட்டு எனக்கு எதிரா போயிட்டான். நன்றி கெட்டவன். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான். அவனை நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும்,
உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தான், அதுவும் தெரியும். காரணம் இல்லாம தேவராஜ எதுவும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்தது? நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீ தான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் என்ன சொல்றேன்? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறிய. தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உண்மையில பெரிய பாசமோ நட்போ கிடையாது, உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்லார் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்திருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, என் கூட வந்துரு. இனிமே இங்க இருக்க கூடாது. என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். தேவா இல்ல, தேவா எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையில தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசுல அலையும் போது சோர் போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்ட வரமாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. தேவா, தேவா, தேவா பாத்தியா என் பொண்ணு. இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்சு. உன் விட்டு பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்சேன். பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச. இவ சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீதான் சாப்பாடு பாட்டு. இப்ப பாரு என் பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. என்னாச்சு? எப்படி சப் இன்ஸ்பெக்டர் பழனிவேல்? Thank you.
நீ பஸ்ல இருந்தத நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் உனக்கு பிடிக்காது. நீ அயர் வீட்டு பொண்ணு, பரதநாட்டியம் ஆடுற பொண்ணு, பாட்டு பாடுற பொண்ணு, இந்த ரோட்ல அடி தடி சண்டையில உனக்கு பிடிக்காது. ஆனா இந்த சூர்யா அப்படிதான். உன்னோட 2 வயசு கம்மி. அந்த பொண்ணுக்கு உன்னை போய் லாக்கப்ல வச்சிருந்தாங்க. ராத்திரி எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 4 கான்ஸ்டபிள், 15 வயசு பொண்ணு அடுத்த நாள் வெளியே விட்டாங்க. வீட்டுக்கு போறான், இருந்தா போடவே மாட்டிக்கிட்டான். போனோம் அங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்ற? போதே புடிச்ச இன்ஸ்பெக்டர் விட்ட அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. ஏ இதெல்லாம் அவனு பிடிக்காது. இந்த சூர்யா அப்படிதான். என்னாச்சு? கேக்குற இல்ல ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆள் அடிதடி ஆள் பிடிக்கல. இங்க பாரு என்ன பிடிச்சிருக்கு. அதுக்கே ஆள்ற